ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைத்தண்டு சூப் எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம் வாங்க. வாழைத்தண்டு டெய்லி நம்ம எடுக்கும்போது நம்மளோட சிறுநீரக கல் வந்து நம்மளுக்கு கரைஞ்சிரும். சிறுநீரில் கல் பிரச்சனை இருக்காது. நோய் எதிர்ப்பு சக்தி இது இன்க்ரீஸ் பண்ணும். ரத்த சுகர் இருக்கிறவங்களுக்கு இது பிளட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நச்சுக்கள் நம்ம உடம்புல இருக்க டாக்ஸின் வந்து வெளியேறதுக்கு இது மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. மலச்சிக்கல் பிரச்சனையும் இது பண்ணும். நெஞ்சரிச்சல் ப்ளஸ் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்டு இது வந்து ஒரு வெயிட் லாஸ்க்கு ஒரு நல்ல இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. ஸோ இது வீக்லி ஒன்ஸ் அதை எடுத்துக்க பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ்வலாக நம்ம வாழைத்தண்டு கட் பண்ணி நம்ம வாட்டரில் போடும்போது வாழைத்தண்டு நம்ம சமைக்க போகும்போது ரொம்ப பிளாக் கலரில் மாறிட்டோம், நம்மளுக்கு பார்க்கவே பிடிக்காது. ஸோ அதை நம்ம எப்படி ஸ்கிப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தண்ணியில் கொஞ்சமாக புளிச்ச மோர் இல்லைனா புளிச்ச தயிர் இருந்துச்சுன்னா அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாழைத்தண்டில் இருக்க நார்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம போட்டோம்னா அந்த வாழைத்தண்டு நம்ம எப்படி ஒயிட்டாக போடுறோமோ அப்படியே ஒயிட்டாக இருக்கும். இப்போ நான் இதை கட் பண்ணி 2 hours ஆகுது பாருங்கள், அதே கலர் அப்படியே இருக்குது, கலர் சேஞ்ச் ஆகாமல். இப்போ இதை நம்ம குக் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக பட்டர் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் ஆனியன் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் பட்டர் போட்டு கொஞ்சமாக தாளித்து பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா உருகினதும் நான் கொஞ்சமாக சோம்பு பட்டை லவங்கு மட்டும் போட்டிருக்கேன். ஒரே ஒரு லவங்கம் போட்டிருக்கேன். லவங்கம் ஸ்கிப் பண்ணிக்கிட்டிங்கன்னா பட்டை மட்டும் போட்டுக்கோங்க, லவங்கம் வேண்டாம். கொஞ்சம் நேரம் பொரிஞ்சதுக்கப்புறம் நான் இதில் வந்து இஞ்சி பூண்டு மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதில் இஞ்சி பூண்டு மட்டும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேணாம், ஏன்னா சூப்பில் ஆனியன் வந்து கொஞ்சமாக மிதக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆனியன் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். இப்போ நான் ஆனியன் கருவேப்பிலை பச்சை மிளகாய் மூணுத்தையும் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். இந்த வாழைத்தண்டு சூப் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து பிளட் சுகர் லெவலை இது வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ இது நீங்கள் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் சூப்பாகவும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி பருப்பை போட்டு நம்ம அந்த மாதிரி சாம்பார் மாதிரி பண்ணோடய அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு 1/2 liter தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இதில் அதுக்கேற்ற மாதிரி நான் 2 tablespoons சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து எண்ணெயில் வந்து வதக்கக்கூடாது. நீங்கள் வெஜிடபிள் சூப் பண்ணாலும் சரி, மஷ்ரூம் மட்டும்தான் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும். மற்ற எல்லாமே நம்ம வந்து அப்படியே டைரெக்டாக கொதிக்க வைக்கும் போது தான் போட்டுக்கணும். அப்போ தான் வாழைத்தண்டு இருக்க எக்ஸ்ட்ராக்ட் வந்து சூப்பில் ஊறும். இப்போ இதுக்கு கொஞ்சமாக நான் கரம் மசாலா எடுத்திருக்கேன், சன்னா மசாலா கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் ரெட் சில்லி நான் கொஞ்சமாக எடுத்துக்க போகிறேன். காரத்துக்காக நம்ம பெப்பர் போடுவோம் லாஸ்ட்டாக. ஸோ அதனால் ரெட் சில்லி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட போகிறோம். 1 pinch தான் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இது எல்லாமே நான் ஒரு 10 to 20 minutes நல்லா கொதிக்க விட்டுருணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி கார்ன்ஃப்ளாரை நான் வந்து ஒரு 2 tablespoons நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ அதாவது வாழைத்தண்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் திக்னஸ் வந்துடும், அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். தெரியுதுங்களா? தண்ணி ஊற்றிட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கிறது போகிறோம். நல்லா கொதித்ததும் நான் இப்போ வந்து கான் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். எண்ணெய் கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு பொரிக்காத கான் அதில் கொஞ்சம் போட்டு பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து சூப் எப்படி சர்வ் பண்ணுறோன்ட்டு பார்க்கலாம். நான் ஒரு பவுலில் நம்ம கொதிக்க வச்சு சூப் எடுத்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். பெப்பர் போட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி சூடாக இருக்கும் போதே போடுங்க, அப்போ தான் கொத்தமல்லியோட ஃப்ளேவர் எக்ஸ்ட்ராக்ட் வந்து சூப்பில் வரும். கொத்தமல்லி போட்டதும் நான் கார்ன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா ஆல்ரெடி, அந்த கார்ன் எடுத்து போட்டுக்க போகிறோம். அவ்வளோதான், சுவையான வாழைத்தண்டு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.